ஈரோடு பக்கத்தில் கிராமத்தில் இருந்தேன். நான் ஜேர்னலிஸ்ட் ஆக முடியுமான்னு தயங்கினேன். இன்றைக்கி ஆகிட்டேன். காரணம் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து நாம் சொல்லலை, திமுக தான் சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா பெட்ரோலுடைய விலையை 5 ரூபா டீசல் 4 ரூபா நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு நாம் சொல்லலை. திமுகவில் பொருளாதார நிபுணர்கள் இருக்கின்றார்கள். சில பேர் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நான் பட்டப்படிப்பு படிச்சிருக்கேன்லாம் சொல்கிறாங்க. முழுவதுமாக பொருளாதார நிலைமையை அறிந்து தான் ஆட்சிக்கு வந்தாங்க. நீங்கள் சொன்னதை செய்யலை அப்படிங்கிறதான் பாஜகவுடைய கேள்வி. வேறு வேறு மாநிலத்தில் ஆட்சி நடக்குது, அவங்கெல்லாம் வந்து சொல்லலை ஆனால் செஞ்சுருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம பிஜேபி இருக்கக்கூடிய ஆட்சி பார்த்திங்கன்னா யூபியிலிருந்து புதுச்சேரியில் நம்ம கூட்டணியில் இருக்கோம், எல்லா இடத்துலையும் எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் திமுக புரிந்து கொள்ள வேண்டியது மக்களுடைய கேள்வி. நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க சார், ஏன் செய்யலை? இது முதல். அதனால் இது பிஜேபி வந்து புதுசாக எங்கேயோ கண்டுபிடிச்சு கொண்டு வரல. இரண்டாவது, திமுக முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கேஸை பொறுத்த வரைக்கும் 2014 நம்ம ஆட்சிக்கு வரும்பொழுது வெறும் 67% மக்கள்கிட்ட தான் கேஸ் இருந்துச்சு. இன்னைக்கு மோடிஜி அவர்கள் 99.3% மக்கள்கிட்ட கேஸை கொண்டு போயிட்டார். கேஸ் பயன்பாடுங்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. குறிப்பாக நம்மகிட்ட கேஸ் இல்லை, நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணுறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து இம்போர்ட் பண்ணதை விட இன்றைக்கி 2 மடங்கு அதிகமாக இம்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமை. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு புள்ளி விவரம் கூட நான் சொல்லியிருந்தேன், 2014 வரை இன்றைக்கி கேஸ் இம்போர்ட்டுங்கிறது டபுள் ஆகிருக்கு, இரட்டிப்பாயிருக்கு. அதில் முடிந்தவரை நம்முடைய அரசு போராடி எங்கெல்லாம் சீப் இம்போர்ட் இருக்கோ அதை கொண்டு வந்து மக்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறது. இப்போ கூட பார்த்திங்கன்னா குளோபல் லெவலில் யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு கட்டாயப்படுத்துகிறாங்க, ரஷ்யாவிலேருந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா இப்படித்தான் வாங்கணும், ப்ரைஸ் கேப் போட்டிருக்காங்க, உக்ரைன்லேருந்து இப்படித்தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா மட்டும்தான் சர்வதேச அளவில் துணிஞ்சு பேசுகிறோம். நம்ம G20 இந்த வருடத்தில் இந்தியாவது ஒரு குறிக்கோளாக வச்சுருக்கு, இந்தியாவிற்கு கேஸ் பெட்ரோல் எங்கே சீப்பாக கிடைக்குதோ நாங்கள் எங்கே வேணாலும் போய் வாங்குவோம், எங்கள் மக்களுக்கு அது தேவை. சர்வதேச அளவில் ஐநா சபையெல்லாம் பயன்படுத்தி தயவு செஞ்சு அதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக தட்டுப்பாடு நீங்கள் ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு. ஸோ உலக நிலைமை மாறி இருக்கு, உக்ரைன் ரஷ்யா வார் நடக்குது, உலகம் முழுவதுமே பிரச்சனை. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெட்ரோல் விலை எவ்வளோ உயர்ந்திருக்குதுங்க. அமெரிக்காவை கம்பேர் பண்ணுங்கள், எல்லா நாடுகளும் கம்பேர் பண்ணுங்கள், பாகிஸ்தான் பாருங்கள், பங்களாதேஷ் பாருங்கள், இரட்டிப்பு நிலைமையில் இருக்காங்க. 100% உயர்ந்திருக்கு, இந்தியாவில் எவ்வளோ உயர்ந்திருக்கு. அதனால் இவங்கெல்லாம் பேப்பர் படிக்கிறதில்ல, என்ன நடக்கும்னு தெரியறதில்ல. குண்டுச்சட்டிக்குள்ள திமுக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. பிஜேபி கேட்பது நியாயமான கேள்வி. தேர்தல் அறிக்கையில் சொன்னதை குறைங்கன்னு தான் சொல்கிறோமோ தவிர புதிதாக பிஜேபி எங்கிருந்து புதிதாக ஒரு வம்புக்கு இருக்கிற மாதிரி எங்கிருந்து நம்ம பேசுகிறோம். இதை அமைச்சர்கள் உணர்ந்து கொள்ளாதவரை அவங்களுக்கு தமிழ்நாடு அரசியல கஷ்டம் தான். நான் பொய் சொல்லுவதில் வந்து போட்டி வச்சோம் அப்படின்னா திமுகவுடைய எல்லா அமைச்சர்களுமே இந்தியாவில் நம்பர் ஒன்னா வருவாங்க. இவங்க நம்பர் ஒன் நாடு, நம்பர் ஒன் முதலமைச்சர்னு சொல்றது எதுனா பொய் சொல்றது. இந்தியாவில் எல்லா அமைச்சர்களையும் ஒன்னா நிறுத்தி எல்லா மாநிலத்திலிருந்து யார் இப்போ அதிகமாக மக்கள்கிட்ட பொய் சொல்கிறாங்கன்னா திமுக ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு வர்ற மாதிரி. நாம் தொடர்ந்து கேட்பது மத்திய அரசு இந்த விலையை ஏற்றணும்னு சொன்னாங்கன்னா ஒரு லெட்டரை காட்டு. சரி நீங்கள் காட்டாடி பரவாயில்ல, லீக்னாச்சும் பண்ணி விடுங்க, ஒரு உங்களுக்கு பிடிச்ச பத்திரிக்கைக்கு சன் நியூஸில் போட்டு விடுங்க, இதான்ப்பா லெட்டர் வந்துச்சு ஏற்ற சொன்னாங்க. யாரும் யாரையும் ஏற்ற சொல்லவில்லை. எந்த ஒரு மாநிலத்திற்கும் கிடைக்காத பொக்கிஷம் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. விண்ட் எனர்ஜியிலிருந்து சோலார்லேருந்து இந்தியாவுடைய நம்பர் ஒன் மாநிலமாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கோல் ஃபயர்டு பிளான்ட் கோலை இம்போர்ட் பண்ணும்பொழுது கமிஷன் அடிக்கிறக்கும் சில பிஜிஆர் மாதிரி பிரைவேட் தெரிஞ்சிடும். எதுவுமே செய்யாமல் தனியார் நிறுவனத்திற்கு வந்து பயன்படும் என்பதற்காக கோல் மூலமாகத்தான் இதை நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்றது இது அபத்தம். எல்லா பக்கமும் இங்கே சொல்றாங்க, திருப்பூர் பக்கம் போயிட்டு ஆனால் விண்டுமில் இருக்கு 1 மெகாவாட்டுக்கு 20 லட்சம் கமிஷன் கேட்குறாங்கன்னு. திருப்பூருக்குள்ள இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் போய் தொழிலதிபர்கிட்ட கேட்டீங்கன்னா 20 லட்சம் ரூபா 1 மெகாவாட்டுக்கு லஞ்சம், அதை தாண்டி நேம் டிரான்ஸ்ஃபருக்கு 10 லட்சம். இதையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பிடுங்கிட்டு இருந்தா எப்படி புது ஆள் வந்து ஒரு சோலார் போடுவான், புது ஒரு தொழிலதிபர் வந்து ஒரு விண்டுமில் போடுவாங்க, அதன் மூலமா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி குறைக்க முடியும்? தமிழ்நாடை பொறுத்தவரை மிச்ச மாநிலங்களில் இந்த அட்வான்டேஜ் இல்லை, சோலார் இல்லை, விண்டு இல்லை, அந்த மாநிலங்கள் எல்லாமே கோல் மேலே டிபெண்ட். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இல்லையே. அதனால தயவு செஞ்சு ஒயிட் பேப்பரை போடுங்க, மக்களுக்கு தெரியும் நீங்கள் விலையேற்றம் என்பது அபத்தம். அதனால தமிழ்நாடை கொண்டு போய் தயவு செஞ்சு மத்திய பிரதேசோட, அசாமோட, தமிழ்நாடு கொண்டு போய் ராஜஸ்தானோட, காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலமும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் கம்பேர் பண்ணாதீங்க. இதனுடைய ப்ராடக்ட் மிக்ஸே வேற, இதனுடைய சோலார் விண்டில் இருந்து ஹையஸ்ட் நம்பர் ஒன்னா இருக்கும், அதையே மறைக்கிறீங்க. புதுசா ஒருத்தர் சோலார் போடணும், ரூஃப் டாப் சோலார் தமிழ்நாட்டில் இன்னைக்கு 3500 மெகாவாட் போட்டிருக்கணும்.
ஒரு ஒரு கிலோவாட்டுக்கு 5000 ரூபா லஞ்சம் கேட்கறீங்க. அப்ப புதுசா கட்டுற எத்தனை வீட்டுல ரூஃப் டாப் சோலார் இருக்கு? அந்த வீட்டினுடைய பயன்பாடு ரூஃப் டாப் சோலார்லயே பயன்படுத்திக்கலாம். அது மோடிஜியினுடைய கனவு, ரூஃப் டாப் சோலார் வரணும். தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வமா சொல்லி இருக்கு, நாங்க 3500 மெகாவாட் போறோம். இன்னைக்கு 300 மெகாவாட் கூட இல்ல. அதனாலதான் நம்ம கேட்கறது, ஒயிட் பேப்பர் கொடுங்க, உங்க லை அண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வெளியே வந்துடும். அதனால புரியாத மாதிரி கூட இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்டா அவங்களே உண்மையை சொல்லுவாங்க. பொய்யை சொல்வதற்காகவே சில பேர் கோயம்புத்தூர் கிளம்பி வர்றாங்க, பொய்யை சொல்வதற்காகவே சில அமைச்சர்கள் அங்கங்க போய் பொய் சொல்றாங்க. அவங்க என்ன நம்ம பதில் சொல்றதுங்கன்னா, ராகுல் காந்தி அவர்களுடைய நடைப்பயணம் நமக்கு தெரியும். அது நடைப்பயணம்னு என்பதெல்லாம் தாண்டி மக்களுக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு என்டர்டைன்மெண்ட் பொருளாக அது இருந்துட்டு இருக்கு. ஓடுறாரு, ஒடியாறாரு, ரெண்டு காங்கிரஸ்காரங்க சண்டை போட்டாங்கன்னா கூட லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் நிறுத்தி வச்சுக்கிறாரு, எல்லா பக்கம் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்டண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. அந்த நடைப்பயணத்தோட ரிசல்ட் நம்ம எல்லாம் பாக்குறோம், ஒரு ஒரு தேர்தல ரிசல்ட் பாக்குறோம், நடைப்பயணத்துல எந்த விதமான ரிசல்ட் வருது. பாரத் ஜோடோ யாத்திரைன்னு சொல்றாரு, நடக்கிறது பாரத்தோடோ யாத்திரை, இந்தியாவை பிரிக்கக்கூடியவர்களை மட்டும் கூட வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. அதனால் ராகுல் அவர்களுடைய நடைப்பயணம் நம்ம அனைவருக்குமே தெரியும். அவர் கடுமையா நடந்து ஓடுனா கூட அவருக்கு நல்ல எக்ஸசைஸா அது அமைஞ்சிருக்கு, நல்ல எக்ஸசைஸா ராகுல் காந்திக்கு அமைஞ்சிருக்கு. கூட போன காங்கிரஸ்காரங்களும் ஃபிட் ஆயிருக்கிறாங்க, நல்லா ஃபிட் ஆகி எல்லா காலில் ஓடி ஓடியாது. மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. அதே போல நம்முடைய மத்திய அரசு 2023 டிசம்பர் வரைக்கும் ஏழைகளுக்கான உணவு திட்டத்தை மறுபடியும் 2 லட்சம் கோடி ரூபாய் செலவில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும், 2.5 லட்சம் கோடி ரூபாயில 2021 கொரோனா காலகட்டம் பிப்ரவரியிலிருந்து நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு 2023 டிசம்பர் இன்னும் 2 லட்சம் கோடி. இது வந்து உலகத்துல எந்த ஒரு நாடும் செய்யாததை நம்முடைய மோடிஜி செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 83 கோடி மக்கள், யோசிச்சு பாருங்க, மக்கள் தொகையில 83 கோடி மக்களுக்கு ஏழைகளுக்கான உணவு திட்டத்தின் மூலமாக பயனடைகிறாங்க. இதையாச்சு தமிழ்நாடு அரசு உருப்படியா மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள். கடைசி கேள்வி எடுத்துக்கணுமா தலைவரே? அண்ணே, நாம தெளிவா சொல்லியிருக்கோங்க, அதாவது போன வருஷம் கரும்பு கொடுத்தீங்க, இந்த வருஷம் கரும்பு கொடுக்கல, என்ன லாஜிக்கு? பனை வெள்ளம் கொடுக்கறேன்னு உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னீங்க, பனை வெள்ளத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க, பொங்கலுக்கு கொடுத்துருக்கலாமே, நம்முடைய விவசாயிகள் அதனால கண்டிப்பா நல்லது நடந்திருக்குமே. நீங்க 5000 ரூபா கொடுக்கணும்னு எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்னீங்க, இன்னைக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? 1700 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இது பொங்கல் தொகுப்பு இல்லை, இது பொய் தொகுப்பு. நான் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கு, நீங்க சொன்னதே திரும்ப நான் சொல்றேன், இது பொய் தொகுப்பு தான். பொங்கல் தொகுப்புன்னு யாரு ஏத்துக்குவாங்க? இன்னைக்கு ஏவா வேலு அண்ணன் சொல்றாங்க, நாங்க ஏன் சக்கரை பொங்கல் கொடுக்குறோம் அப்படின்னா, மக்கள் ஏன் சக்கரையை கொடுக்கணும்? மக்கள் அப்பதான் சக்கரை பொங்கல் வச்சு சாப்பிடுவாங்களாமா, அதனால சக்கரை கொடுக்குறோம். இந்த மாதிரி அபத்தமான கருத்துக்களை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இது அரசுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடைக்க போவதில்லை, மக்களுடைய கோபத்திற்கு மேலும் மேலும் ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். உண்மைதான், போன வருஷம் கரும்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய விவசாயிகள் குறிப்பா டெல்டா பகுதியில கரும்ப தயார் பண்ணாங்க, இந்த வருஷம் நம்ம கிட்ட இருந்து கரும்பு வாங்கிக்குவாங்க. ஆனால் இவங்களுக்கு லாஜிக் இல்ல, இந்த ஆட்சியில லாஜிக் கிடையாது. ஏன் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க யாருக்கு தெரியாது? ஏன் அரிசியும் சக்கரையும் இந்த ரேட்டு கொடுக்குறாங்க? ரேஷன் கடையில கொடுக்குற ரேட்டை ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா அதை விட 30 ரூபா அதிகம் தொகுப்பு இல்லை, தெரியாது. ஏன் பொங்கல் வாங்கல, தெரியாது. அப்ப போன வருஷம் ஏன் நீங்க வந்து வெள்ளம் கொடுத்தீங்க, தெரியாது. ஏன் பண வெள்ளம் கொடுத்தீங்க, தெரியாது. அப்ப எதிர்கட்சியா இருக்கும் போது எதுக்கு 5000 ரூபா சொன்னீங்க, சும்மா சொன்னோம்? இப்படி பொய்களை மட்டும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு மக்கள் 2024 முடிவுரை எழுதுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் ஆயிட்டாரல்ல, நான் பாப்பங்கண்ணா, அங்க அங்க வந்து உத்தவ் தாக்கரே அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்க. தேங்க்யூண்ணா தலைவர், லேட் ஆகி போச்சு தலைவர், நெக்ஸ்ட் டைம் டீட்டெயிலா பேசுறேன் தலைவர்.